ராசிபுரம் தொகுதி இளை வேட்பாளரை பொதுமக்கள் முற்றுகையிட்டிருக்காங்க. சரமாரி கேள்வி கேட்டதுனால வந்த வழியே ஓட்டம் எடுத்துட்டாங்க. மதிவேந்தனா சரோஜாவா, யாருக்கு இந்த ராசியான ராசிபுரம் தொகுதி? போன எலெக்ஷன்ல பார்த்தது, அடுத்த எலெக்ஷனுக்கு தான் வந்திருக்கீங்க. பொதுமக்கள் காட்டமான கேள்வி. பொதுமக்கள் இருந்து விட்டா போதுன்னு சொல்லி ஓட்டம் பிடிச்சிட்டாங்க அமைச்சர். இது போன்ற ரகசிய தகவலை தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். பார்க்க போறோம். ராசிபுரத்துல பிரச்சாரத்துக்கு வந்த அமைச்சர் சரோஜாவை பொதுமக்கள் முற்றுகையிட்டுட்டாங்க. சர மாதிரி கேள்வி கேட்டதுனால மேடம் ஓட்ட முடிச்சுட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளராக சமூக நலத்துறை அமைச்சராக இருந்த சரோஜா மீண்டும் அங்கே வந்து போட்டிடுறாங்க. இந்த நிலையில் அவங்க ராசிபுரம் ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகளான காக்காவேரி, ஜேஜே காலனி போன்ற இடங்கள்லாம் போயிட்டு வாக்கு சேகரிக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க. அங்கே வாக்கு சேகரிக்க போன இடத்துல பொதுமக்கள் வந்து எங்களுக்கு இன்னும் பசுமை வீடு வரல, அரசோட திட்டங்களுக்கு இருக்கு எதுவுமே வரலன்னு சொல்லி சரமாரி கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ இல்லாமல் போன எலெக்ஷனில் வந்து இங்கே ஓட்டு கேட்க, இப்போ மறுபடியும் அடுத்த எலெக்ஷனுக்கு தான் வந்திருக்கீங்க, தொகுதி பக்கம் ஏதாவது வந்து எட்டி பார்த்துருக்கீங்களா? ஏன் இப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்து போனதும் சரி, மறுபடியும் இப்போ உங்களை வந்து அடுத்த எலெக்ஷன் போது தான் பார்க்குறங்கிற மாதிரி காரசாரமான விவாதங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும் போல இருக்குது. அமைச்சரை சந்திக்கணும்னு சொல்லி அமைச்சரோட பிஏ கிட்ட, உதவியாளர்கிட்ட வந்து அம்மாட்ட சந்திக்கணும் போது அவரும் தடுத்து நிறுத்தியிருக்காரு. இல்லை இப்போ அம்மா வந்து இந்த சூழ்நிலை இதெல்லாம் உங்கள்கிட்ட பேச முடியாது, இப்போ வாக்கு கேட்க தான் வந்திருக்காங்கிற மாதிரி வந்த ஜனங்களையும் அவர் வந்து தடுத்து நிறுத்தினதுனால மக்கள் வந்து கொஞ்சம் ஆவேசம் அடைஞ்சு அப்புறம் உதவியாளரை உதறிட்டு அம்மா கிட்டே டைரெக்டாக பேச ஆரம்பிக்கும் போது அமைச்சரால் பதில் ஒன்றும் சொல்ல முடியல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்டா இந்த ஏரியாவுக்கு வந்தோங்கிற மாதிரி அவங்க திரும்ப ஓட்டம் முடிச்சுட்டாங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிது. இது வந்து வேட்பாளர் ஆன நாள் முதலே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இது வரைக்கும் எங்கள் பகுதிக்கு வந்து இது வரைக்கும் வரவே இல்லை, எந்த ஒரு உதவித்தொகையும் வழங்கவே இல்லை, எந்த வித ஒரு அடிப்படை வசதியும் செஞ்சு தரல அப்படிங்கிறது தான் மக்களோட குற்றச்சாட்டாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓஏபி வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூட ஏற்கனவே வாங்கிட்டு இருந்தவங்களுக்கும் நான் பார்த்தீங்கன்னா இப்போ நிறுத்திட்டாங்க. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு ஓஏபி வந்துகிட்டு இருந்தவங்களுக்கும் வரல, முதியோர் உதவித்தொகை வரல, விதவை தொகை வரல, விவசாயத்திற்கான கூலி உதவித்தொகை வரல, இந்த மாதிரி பல வந்து வரலன்னு சொல்லி ஏற்கனவே பல முறை புகார் கொடுத்தும் மனு அந்த அமைச்சர்கிட்ட கொடுத்துமே அது சம்மந்தமாக எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலங்கிற மாதிரி அவங்க மேலே ஏகப்பட்ட புகார்களை வந்து பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த ராசியான ராசிபுரம் தொகுதியை வந்து மதிவேந்தன் மாயவன் வெல்வாரா, அல்லது ஏற்கனவே இருந்த டாக்டர் அம்மா சரோஜம்மா இவங்க வெல்வாங்களாங்கிறது தான் இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ராசிபுரம் ஒரு சவாலான ஒரு பகுதியாக தான் இருக்குது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் திமுகவும் அதிமுகவும் நேரடியாகவே கலை இறங்குற தொகுதியாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். இலையா சூரியனா இதுதான் இங்கே வந்து பிரச்சனையே. இப்போது மக்கள் வந்து ஏற்கனவே 10 வருஷம் வந்து இலைக்கு ஓட்டு போட்டு நாங்கள் பரிதவிச்சது போதுங்கிற மாதிரி கொந்தளிக்கிறாங்க. இங்கே ஓட்டு கேட்க போகும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பெட்ரோல் விலை என்ன, கேஸ் விலை என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்டு டென்ஷன் படுத்துறங்கிறதுனால தொகுதி பக்கம் வாக்கு கேட்க போகிறதுக்கே சிட்டிங்கில் இருக்கவங்களுக்கு சரியான சீரியஸாக இருக்காங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இவங்க விட்ட இடத்த பிடிக்கணுங்கிறதுக்காக திமுக ஜரூரா உதயட்டு உதிக்கட்டு உதயசூரியன் உதிக்கட்டு உதயசூரியன் சொல்லிட்டு அவங்க பக்கத்துக்கு முழங்குறாங்க. 10 வருஷம் இவங்க செஞ்ச ஊழல்களை எல்லாம் நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கோம், கவர்னர்கிட்ட கொடுத்துருக்கோம், ஆளுநர்கிட்ட சொல்லி இந்த மாதிரிலாம் இவங்க பங்குக்கு இவங்க செஞ்ச ஊழல்களை பூராமே எடுத்து சொல்லி ஓட்டு கேட்குறாங்க. ஸோ மொத்தத்தில் ராசிபுரம் தொகுதி திமுகவுக்கு வருமா அதிமுகவுக்கு வருமா, ஏப்ரல் 6ஆம் தேதி யாருக்கு போடணுங்கிறது மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. மே 2ஆம் தேதி முடிவு தானாக வந்துடும். ஸோ நம்ம அது வரைக்கும் பொறுத்திருந்து தான் ஆகணும். ஸோ இது போன்ற ரகசிய தகவல்கள் கிடைக்கிற பட்சத்தில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.